அதாவது அடிக்கடி ரன்னிங் நோஸ் வருதுங்கிறீங்க, அது வந்து தட்ஸ் கால் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். ரைனைட்டிஸ்னால் மூக்கிலேருந்து நீர், ஐட்டிஸ்னா புண்ணாகிறது, மூக்கில் அடிக்கடி ஒரு இன்ஃப்ளமேஷன் புண்ணாகி அதுலேருந்து நீர் வடிகிறது, தும்மல் அடிக்கிறது. அந்த மாதிரி அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி குறையும், லோக்கல் இம்யூனிட்டி குறையிறதுனால பாக்டீரியா உள்ள இன்பேண்ட் ஆயிரும். பாக்டீரியா ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு நார்மல் ஏரியா இல்லை இல்லையா, ப்ரொடெக்ஷன் இல்லை அந்த ஏரியாவுக்கு, அதனால் மூச்சுக்காட்டில் உள்ள கிருமிகள் உள்ளே பூந்து அடிக்கடி சளி பிடிக்கும். அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து டெய்லி நீங்கள் ஒரு மாத்திரை போட வேண்டியிருக்கும், போட்டு அந்த தும்மலை நிறுத்திட்டோன்னா உங்களுக்கு அந்த அப்னாமலாக மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மூக்கில் இருந்து தண்ணி ஒழுகிறது, தும்மல் அதெல்லாம் இல்லாமல் போயிட்டுனா, அந்த மாத்திரைகள் மட்டும் கேட்கலன்னா ஒரு ஸ்ப்ரே நேசல் ஸ்ப்ரேயும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஆயிடுவீங்க. அப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைஞ்சிரும். கொஞ்சம் வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரெகுலராக, அல்லது ஃபுட்டிலே நீங்கள் உணவுலேயே எங்கள் வைட்டமின் சி ரிச்சாக எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், நெல்லிக்காய் பொதுவாக நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் எடுத்துக்கணும், அல்லது ஆரஞ்சு பழம் கொய்யாப்பழம் இந்த பழங்கள் ரெகுலராக சேர்த்துக்கணும். நல்லா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், நல்ல பச்சை காய்கறிகள், கீரை எல்லாம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அளவை கூட்டி ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நேச்சுரல் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும் பாடியில். உங்களுக்கு அந்த அடிக்கடி சளி பிடிக்கிறத எல்லோரு மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா சளி பிடிக்கிற மாதிரி நீங்களும் இருக்க முடியும். அது அலர்ஜிக் ஃபேக்டர். உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம், ஹவுஸ் டஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம், அல்லது ஹீட் அலர்ஜியாக இருக்கலாம், எனிஹோ ஏதோ ஒரு அலர்ஜி இருக்குது. பக்கத்தில் இருக்க ஆள் கூட உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கலாம். இந்த அலர்ஜி பக்கத்தில் இருக்க ஆள் அலர்ஜி இல்லை, இந்த அலர்ஜி ரைனைட்டிஸ், இது யூஸ்வலி டஸ்ட் அலர்ஜி. அதனால் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு நார்மலாக எல்லாருக்கும் வர மாதிரி ஃப்ரீக்குவென்சியில் தான் உங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வரும். கண்டிப்பாக குணப்படுத்தக்கூடிய வேதி தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.